அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் எப்படி சொல்லணும்னு தெரில, இருந்தாலும் நீங்களே வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஏண்டா நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சிப்பியை பற்றி தான். இந்த சிப்பி வந்து எதுக்காக பயன்படுத்துன்னா, சிங்கிரால் இருக்குல்ல, லாப்ஸ்டார்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மீன்கள்லேயே விலை அதிகமான மீன்டால் அந்த சிங்கிரால் தான், அது சாப்பிடக்கூடிய ஒரு சிப்பி தான் இந்த சிப்பி. இந்த சிப்பி எதுக்காக எடுக்கிறாங்கண்டா, ஏன்டா சிங்கிரால் பொறுத்தளவு வந்து வெளி இடத்துலேருந்து வளர்ப்பாங்க, ஹோட்டல்னாலும் சரி இல்லைனா கடலுக்குள்ளனாலும் வளர்ப்பாங்க. அந்த சிங்கிரால் வந்து மீன் எதையுமே அந்த டைம் சாப்பிட முடியாததுனால இந்த சிப்பியை வந்து உடச்சி அதை வந்து ஒரு எற மாதிரி, அது சிப்பிக்குள்ளே அந்த சதை இருக்குன்னா அந்த சதையை தான் இறைய வச்சு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இந்த சிப்பி எடுக்காங்க. இந்த சிப்பி எடுக்கிறது யார் யாருன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு தாத்தாவும் பாட்டியும் தான். இந்த சிப்பி இவங்களை பார்க்கும்போது எவ்வளோ வயசாகிட்டு, இவ்வளோ வயசானாலும் இந்த வயசில் இவங்க உழைக்காங்களேன்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்குலாம் கொஞ்சம் மனசுலாம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி ரைட்டு, இவங்க எப்படி உழைக்கிறாங்களோ அதை வந்து நான் வீடியோவை எடுத்து காமிக்கலாம், உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வயசான காலத்துலேயும் இவங்க வந்து இவ்வளோ நேரம் குனிஞ்சு நின்று வேலை பார்க்காம பாருங்கள். இது எப்போ இருந்து இந்த சிப்பி எடுக்கிறாங்கன்னா, காலையிலேருந்து ஆரம்பித்த சிப்பி இப்போ கரெக்டாக மணியும் 1 மணி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1:30 சிப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்கு எடுத்தது, இப்போ 1:00 ஆகிட்டு. ஆனால் 1 மணி வரைக்கும் எடுத்தாலுமே அந்த சிப்பி வந்து ஒரு அந்த காமிக்கிறேன், அந்த வட்டாவில் தான் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் குனிஞ்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோத்துக்குள்ளே குறுக்கு வலிக்கும் என்னெல்லாம் செய்யுன்றது நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணிக்குள்ளேயே இவ்வளோ நேரம் நிற்கிறனால நம்ம கால் வந்து மரத்து போயிடும். அந்த கால் ஊறி ஊறி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் கால். அதே மாதிரி கைக்குள்ளே கை வந்து நம்ம மண்ணை சுரண்டி சுரண்டி உள்ளே அள்ளி போடுறோம் தெரியுமா, அந்த டைமும் நம்ம கையில் வந்து சின்ன சின்ன சிப்பிலாம் வெட்டி நம்ம கையை கூட கொஞ்சம் ரொம்ப இது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நமக்கே அப்படி இருக்கும்போது வயசானவங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் உழைக்கிறத பாருங்கள். ஏன்னா எவ்வளோ நேரம் வந்து வயசு இவ்வளோ வயசுலேயும் இவ்வளோ நேரம் குனிஞ்சு நின்றே தான் இவங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அது குனிஞ்சு நண்டு இப்படி வேலை பார்த்துருக்கும் போது சிப்பி வந்து கொஞ்சம் ரொம்ப ஏறிச்சுனாலும் பரவாயில்ல, மொதல் ரொம்ப ஏறும் எடுக்கும்போது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது, இந்த ஒவ்வொரு அரிப்புக்குமே 5 or 6 தான் வருது. ஏன்னா இவ்வளோ சிப்பி எடுத்தால் தான் அந்த சிப்பியோட மூட்டை வந்து எவ்வளோன்றா, 1 மூட்டை வந்து 300 ரூபா. இந்த 1 மூட்டை எடுக்கிறதுக்குள்ளே இவங்க சிப்பி எடுத்து வச்சுருக்கிறது இன்னும் 1 மூட்டை சேரவே இல்லை. இந்த வட்டரம் நிறைஞ்சால் தான் 1 மூட்டை சேர்ந்ததுன்னு அர்த்தம் சிப்பி. இது இங்கேருந்து அந்த கடைசி எண்டு முறையாக இருக்குது பாருங்கள், தெரியும் வளைஞ்சிருக்கிறது எங்கள் ஏரியா. அந்த ஏரியா எவ்வளோத்துக்குள்ள வளைஞ்சிருக்கோ அது முறையே நடந்தே போயிடுவாங்க. ஏன்னா இப்படி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சேர்த்தா தான் 1 முட்டையாச்சும் 300 ரூபாய்க்காச்சும் 1 நாள் உழைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் இப்படி தான் 1 இடத்துல அரித்து பார்த்துட்டு 1 இடத்துல வரலாம்டா, இனிமேல் அடுத்த இடத்துல அப்படியே போயிட வேண்டிதான். என்னென்னா அலை அலை அடித்து வரும்போது அந்த மால் வந்து கைக்குள்ளே வந்துடும், அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். மால் மட்டும் வராமல் இருந்தால் கூட நம்ம அந்த மண்ணோடு சேர்த்து வலிச்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தாத்தா வச்சும் சும்மா நார்மலாக உட்காந்துருந்து அந்த மண்ணை வலித்து உள்ளே போட்டுட்ருக்காரு. ஆனால் பாட்டியை பாருங்கள், அவங்க குனிஞ்சே தான் நிற்பாங்க, உட்கார கூட மாட்டாங்க. அவங்க எவ்வளோ நேரம் குனிஞ்சே நின்று அந்த இதை அரிச்சரித்து உள்ள சிப்பியை எடுத்து போடுறாங்க பாருங்கள். இந்த சிப்பி வந்து கடற்கரை ஓரத்தில் தான் கிடக்கும். இதை அள்ளிட்டு போய் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கடா, இதை சும்மா அழகு பொருள் மாதிரி இந்த கண்ணாடி ஓரத்தில் ஒட்டி வைப்பாங்க. இந்த சிப்பியை எடுத்து அவிச்சு அதுக்கப்புறம் ஆசிட்டு போட்டு கழுவுனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்ணாடி அழகு பொருள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒன்று, இந்த சிப்பி வந்து இப்போ வந்து எதுக்காக போகுதுன்னா, இந்த சிங்கிராளுக்காக தான், அதோட இறைக்காக போகுது. நீங்கள் சில கடற்கரை ஓரத்துலலாம் போய் பார்த்தாலும் தெரியும், சில இடத்துல வந்து ஒரு கூண்டு மாதிரி கடலுக்குள்ளே இறக்கி போட்டு மேலே வந்து ஒரு போயா மாதிரி மிதந்துட்டு கிடக்கும். கரையிலேருந்து பார்க்கும்போது தெளிவாகவே தெரியும். ஏன்னா எங்கள் ஏரியா சைடு வந்து வளர்ப்பாங்க. எங்கள் ஏரியா சைடுனா அலை வந்து அதிகமாக அடிக்காத பகுதினு எங்கே இருக்குன்னா தரவகுளம் பகுதி. தரவகுளத்தில் வந்து இந்த சிங்கிரால் வந்து வளர்ப்பாங்க.
அவங்களுக்கு தான் இந்த தரவகலத்தில் சிங்கிரால் வளர்க்குறவங்களுக்காக தான் இந்த இந்த சிப்பி வந்து போகுது. இந்த சிப்பியோட பேர் வந்து எனக்கு தெரியாது, அதனால தான் நாங்கள் வந்து சிப்பி சிப்பினே தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வாலின்னு சொல்லுவோம். இது வந்து சிப்பி சின்னதுனால இது ரொம்ப ஆழத்தில் அமுக்கி இழுத்தா கூட நம்மளுக்கு வந்து அந்த இது வராது. அந்த மேட்டாப்பில் இந்த இந்த பாட்டி அள்ளி அள்ளி போடுறாங்க பார்த்திங்கன்னா இந்த இந்த அளவில் மட்டும்தான் இந்த சிப்பி வந்து இருக்கும். அது இந்த அடிக்கிற வெயிலுக்கும் காற்றுக்கும் எவ்வளோ நேரம் குனிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அலை வந்து நம்ம மேலே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். காலில் நம்ம என்ன தான் பண்ணாலுமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன ஒன்று கொஞ்ச நேரம் சிப்பி எடுப்பாங்க, கொஞ்சம் உடம்பு வலிக்கிற மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றியே தான் சிப்பி வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ வயசானாலும் யார் கையவும் யார் கையும் எதிர்பார்க்காம இவங்களாவே வந்து உழைச்சிட்ருக்காங்க பாருங்க. இவ்வளோ நேரம் சுப்பி எடுத்து இவ்வளோ தான், இன்ன வரைக்கும் ஒரு இது கூட சேரல. இதில் என்ன ஒன்றுண்டா, ஒரு மூடை சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வியாபாரி வந்து வாங்கே வருவாங்க, இல்லைன்னா அவங்க கூட வரமாட்டாங்க. அண்ட் அங்கேருந்து அவங்க அவ்வளோ தூரத்தை வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மூட்டை அண்ட் ஒரு மூடை சேர்ற வரைக்கும் கண்டிப்பான முறையில் வந்து எடுத்தால் மட்டும்தான் 300 ரூபா கிடைக்கும், இல்லைன்னா அது கூட கிடைக்காது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பாதி மூடை எடுத்துருந்தால் கூட அதுக்குள்ளே மதிப்பு இருக்காது. அதனால் எப்படினாலுமே ஒரு மூடை வர்ற வரைக்கும் கண்டிப்பான எடுத்தே தான் ஆவாங்க இந்த பாட்டியும் தாத்தாவும். இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாசி தான், இந்த சிப்பிக்கு உள்ளே கிடக்கிற பாசி தான் தனித்தனியாக பிறக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வியாபாரி வந்து பார்க்கும்போது என்ன பாசியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000-8 குறைநாள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எவ்வளோ தான் என்ன தான் எடுத்திருந்தாலும் அது எல்லா பேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏண்டா வியாபாரிகள் வந்து ஒரு 10 ரூபாய்ச்சும் அதுலேருந்து குறைக்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதோட வழி இவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்கும் அதை கூட கண்டுக்கிற மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. இந்த சிப்பியை வந்து அப்படி முழுசாக கூட போட மாட்டாங்க, உடச்சு உடச்சு தான் போடுவாங்க. இந்த வயசான காலத்துலேயும் என்ன எப்படியாச்சும் ஒரு நேரம் சாப்பாடுனாலும் உழப்பில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்திலேருந்து சாப்பிட்றாங்க. இருந்தாலும் அவங்களுள்ள வீட்டில் உள்ள என்ன கஷ்டம் என்ன ஏதுன்ட்டு அதெல்லாம் சொல்லலை. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கணும். அதேமாதிரி தாத்தா பாட்டி அவங்களுக்கும் இருக்குது, அதை எப்படி சொல்லணும்னு நமக்கு இதில் சொல்ல தெரில. இருந்தாலும் அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இந்த வீடியோ அவங்க உழைக்கும்போது அவங்க உழைப்பை பார்த்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவு வீட்டில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டத்தினால தான் இவங்க வந்து இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த வயசில் வந்து அவங்க வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட வேண்டிய வயசு, இருந்தாலும் அவங்க கஷ்டத்தை தாங்கிட்டு வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி, வணக்கம்.